பிரியமானவர்களை மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் இருக்கிறீர்களா மகிழ்ச்சியா இருக்கிறீர்களா ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார் பின்பு ஏன் கவலையோடும் வருத்தத்தோடும் இருக்கிறீர்கள் உங்களில் அநேகருக்கு மனதிற்குள் ஒரு பயம் நாம் இந்த பூமியிலே எத்தனை வருஷம் வாழுவோம் இத்தனை ஆண்டுகள் வாழ்ந்து விட்டேன் இனிமேல் எத்தனை வருஷம் வாழப்போகிறேன் இத்தனை வருஷம் சுகத்தோடு வாழ்ந்து விட்டேன் இனிமேல் இந்த சுகம் எனக்கு தொடருமா எனக்கு வியாதி வந்துவிடுமா அல்லது படுக்கையில் படுத்து விடுவேனா பிள்ளைகளுக்கு பாரமாகி விடுவேனா எனக்கு விபத்து வந்துவிடுமோ என்றெல்லாம் மனதிற்குள் உங்களுக்கு ஒரு அச்சம் இருக்கிறது இன்றைக்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு ஜபத்தை சங்கீத புத்தகத்திலிருந்து உங்களுக்காக நான் வாசிக்க விரும்புகின்றேன் எழுபத்தி ஓராம் சங்கீதம் ஒன்பதாவது வசனம் முதிர்ந்த வயதில் என்னை தள்ளிவிடாமலும் என் பலன் ஒடுங்கும் போது என்னை கைவிடாமலும் இருக்கும் சங்கீதக்காரனின் ஜபத்தை பாருங்கள் ஆண்டவரே என் வாழ்க்கையில் நான் இப்பொழுது பலத்தோடு கூட இருக்கிறேன் எனக்கு ஒரு நாள் வயதாகும் கைகள் கால்கள் எல்லாம் தளர்ந்து போகும் அப்படிப்பட்ட முதிர் வயதில் நீர் என்னை தள்ளிவிட்டு விடாதையும் என்னால் ஜெபிக்க முடியாத நாட்கள் வேதத்தை தியானிக்க முடியாத நாட்கள் வியாதி படுக்கை நிமித்தம் நான் உம்மை நோக்கி கூப்பிட முடியாத அப்படிப்பட்ட நாட்களில் தயவு தயவுசெய்து என்னை தள்ளிவிடாதிரும் என்று சொல்லிவிட்டு என் பலன் ஒடுங்கும் போது என்னை கைவிடாதிரும் என்று சொல்லுகிறார் இது முதியவர்களுக்கு மட்டுமல்ல வயதானவர்களுக்கு மட்டுமல்ல வாலிப பிள்ளைகளை நீங்களும் செய்ய வேண்டிய ஒரு ஜபம் இது அற்புதமான ஒரு ஜபம் சொல்லுகிறார் என் பேலன் ஓடுங்கும் போது என்னை கைவிடாதிரும் வாழ்க்கை என்னாலும் இனிப்பாய் இருக்கிறதில்லை சில வேளைகளில் நீங்கள் உற்சாகமாக இருக்கிறீர்கள் சில வேளைகளில் உங்கள் பலனை இழந்து விடுகிறீர்கள் சரீரத்தில் பலன் இருந்த போதும் மனதில் தளர்ந்து போகிறீர்கள் மனதில் பலன் இருக்கிறது ஆனால் சரீரத்தில் துவண்டு போய் விடுகிறீர்கள் ஆனால் அப்படிப்பட்ட நேரங்களில் எல்லாம் கர்த்தருடைய கிருப உங்களை காக்கும்படி என்ன சொல்ல வேண்டும் தெரியுமா என் இந்த சந்ததிக்கு உமது வல்லமையையும் வரப்போகிற யாவருக்கும் உமது பராக்கிரமத்தையும் நான் அறிவிக்கும் அளவும் முதிர் வயதும் நரை மயிர் உள்ளவனாகும் வரைக்கும் என்னை கைவிடீராக இது என்ன அற்புதமான ஜபம் நான் வயது முதிர்ந்த காலத்தில் கூட எல்லாருக்கும் உமை குறித்து சொல்ல வேண்டும் உம்முடைய நன்மையை சொல்ல வேண்டும் சாட்சி பகர வேண்டும் என்ன ஒரு நல் நோக்கத்தோடு கூடிய ஜெபம் பாருங்கள் சில இப்படியெல்லாம் கேட்பதில்லை எதற்காக ஆயுளை கேட்கிறீர்கள் ஆண்டவருக்காக எதற்காக பலனை கேட்க வேண்டும் ஆண்டவருக்காக இப்படிப்பட்ட நல்ல நோக்கத்தோடு கூட நீங்கள் இப்படி ஜெபத்தை ஏறெடுக்கும் பொழுது முதிர் வயது வரும் பொழுது ஒடுங்கி போக மாட்டீர்கள் நரைமயிர் வருகிற வரைக்கும் கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார் தள்ளாடுகிற காலங்களிலும் உங்களை தாங்கி நடத்துவார் நீங்கள் செய்ய வேண்டிய அற்புதமான ஜபங்களில் இதுவும் ஒன்று ஆண்டவரே என் முதிர் வயதில் என்னை தள்ளிவிடாமலும் என் பலன் ஒடுங்கும் போது என்னை கைவிடாமல் இருக்கும் தள்ளிவிடாத தேவன் கைவிடாத தேவன் கடைசி வரை உங்களை காத்து நடத்துவார் தைரியம் கொண்டு இந்த நாளை துவங்குங்கள் அன்பின் ஆண்டவரே பரலோக பிதாவே எங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ ஜபங்களை நாங்கள் ஏறெடுக்க வேண்டும் என்று சொல்லி வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறீர் உம்முடைய பிள்ளைகள் எல்லாரும் தங்கள் முதிர்வயது ஆகும் பொழுது நீர் அவர்களை தள்ளிவிடாதிருக்க வேண்டும் என்ற ஒரு ஜபத்தை இன்றைக்கு ஏறெடுக்க உதவி செய்யுங்கப்பா என் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற முதியோர்கள் யாராவது இருப்பார்கள் என்றால் அவர்கள் மனதில் இருக்கிற பயத்தையும் திகிலையும் கலக்கத்தையும் ஆண்டவர் எடுத்து போடும்படி ஆட்சிக்கிறேன் வாலிபர்களும் இழ வயது உள்ளவர்களும் ஐயோ என் பலன் ஒடுங்கி போகிறது எனக்கு பலனே இல்லை நான் விழுந்து விடுவேனோ என்று பயப்படுகிறேன் என்றெல்லாம் அவர்கள் திகைத்திருப்பார்கள் என்றால் என் கிருபை உனக்கு போதும் உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்னவர் அவர்களை பலப்படுத்தி அவர்களை கைவிடாது கடைசி வரை காத்து நடத்தும்படி ஆட்சபிக்கிறேன் இந்த ஜபத்தை இந்த நாளெல்லாம் உடைய பிள்ளைகள் ஏறெடுக்க உதவி செய்யுங்க ஆசீர்வதிங்கப்பா ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் பெரிய வாழ்வின் எந்த சூழ்நிலையிலும் உங்கள் வயதான காலத்திலும் வாலிப பருவத்திலும் பலவீன நேரத்திலும் பலமுள்ள காலத்திலும் கத்தர் உங்களை கைவிட மாட்டார் தைரியம் கொண்டு இந்த நாளை துவங்குங்கள் இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள் காட் பிளஸ் யூ